ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கார் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுவதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஸோ டைம் கிடைக்கல. இன்னைக்கு தான் அந்த டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து போகலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கார் எப்படி ட்ரைவ் பண்ணுதுன்னு இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் டைம் நீங்கள் கார் எடுக்கினா ஒரு நாலு விஷயத்தை பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர்ஸ் தான், ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சு. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்க கியரு. ஸோ லெஃப்டில் தள்ளி ஃப்ரண்ட்டில் தள்ளிங்கன்னா ஃபஸ்ட் கியரு, அப்படியே பேக்கில் தள்ளிங்கன்னா செகண்ட் கியரு. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் தள்ளி முன்னாடி தள்ளிங்கன்னா தேர்ட் கியரு, திருப்பியும் பேக் தள்ளிங்கன்னா ஃபோர்த் கியரு, திருப்பியும் ஃப்ரண்ட்டில் தள்ளி ரைட்டில் தள்ளிங்கன்னா ஃபிஃப்த் கியரு, அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியர். ஸோ இதுதான் வந்து கியரோட மெத்தட். ஸோ கியரோட மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்லையுமே வந்து கியர் மேலே போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணதுன்ட்டு, ஸோ இந்த மாடல் இண்டிகா காரில் பார்த்திங்கன்னா இப்படி தான். நீங்கள் எஸ்யூவி டைப் மாடலாம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரிவர்ஸ் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக். ஸோ ஹேண்ட் பிரேக் லாக்கில் இருக்கா பார்க்கணும். ஸோ இது இப்படி இருந்துச்சுன்னா ரிலீஸ் அர்த்தம், இப்படி மேலே தூக்கணும் லாக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி ஹைட்டாக இருக்கிறீங்களோ, கொஞ்சம் குள்ளமாக இருக்கீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் தான். ஸோ சென்ட்ரலில் இருக்க மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பின்னாடி இருக்க வண்டி தெரிகிற மாதிரி. அதேமாரி சைடில் இருக்க மிரரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கார் எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு கார் ஆன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பிரேக்கில் கால் வைக்கணும். ஸோ பிரேக்கில் கால் வச்சு செல்ஃப் பண்ணணும். ஸோ வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியர். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம கியர் போடுறதுக்கு முன்னாடி கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டோம் இப்போது. ஸோ இப்போ ஸ்லோவாக வந்து நீங்கள் வந்து கிளச்சிலேருந்து கால் எடுக்கணும். ஸோ ஸ்லோவாக கிளச்சிலேருந்து கால் எடுத்தாவே பிரேக் ரிலீஸ் பண்ணி கிளச்சிலேருந்து கால் பண்ணாவே இங்கே பாருங்கள் மூவ் ஆகுதுங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளச்சை விட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து மூவ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணலை, ஆனால் கார் பார்த்தீங்களா மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்க. ஸோ கார் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல். ஸோ பின்னாடி கண்ணாடியில் பார்க்கணும் யாருனா வராங்களான்ட்டு. ஸோ பாருங்க பின்னாடி யாருனா வராங்களான்னு பார்த்துட்டு, ஸோ ஸ்டேரிங்கை வந்து சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே வண்டி மூவ் ஆகும். இப்போ செகண்ட் கியர் போட போகிறோம். செகண்ட் கியர் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் கியருக்கு பார்த்தீங்களா அது கீழே போட்டாவே செகண்ட் கியர் தான். ஸோ செகண்ட் கியர் போட்டுட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும், வண்டி பாருங்கள் நல்லா மூவ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வண்டியை கண்டி நம்ம பொசிஷனில் ஓட்டணும், அதாவது நம்ம பேயில் ஓட்டணும் கரெக்டாக. பின்னாடி வந்து பார்த்துங்க. ஸோ வண்டி எதாக வருதான்ட்டு. ஸோ பின்னாடி பார்த்துட்டு கண்ணாடி அடிக்கடிக்கு பார்த்துங்க வண்டி எதுனா வருதான்ட்டு. இப்போ செகண்ட் கியரில் ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் பண்ணணும் தேர்ட் கியருக்கு, திருப்பியும் அதே ஸ்டெப் தான், கிளட்சை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணி தேர்ட் கியர் போட்டுட்டு திருப்பியும் ஆக்சிலேட்டர் அமுத்துனா வண்டி ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஸோ கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு எடுக்க சொல்ல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுக்க சொல்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்கிற பாருங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓட்டுற மாதிரி தெரியும், பட் ஆனால் நம்ம வந்து ரொம்ப ரோட்டு நடுவில் ஓட்டுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கணும், உடனே கற்றுக்க முடியாது. ஒரு த்ரீ டேஸ் தொடர்ந்து நீங்கள் கார் ஓட்டினீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக வந்துடும் ஓட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காரோட அலைன்மெண்ட் தான் பார்க்கணும், ஸ்டேரிங்கை ரொம்ப திருப்பக்கூடாது, சும்மா லைட்டாக தான் திருப்பணும். ஸோ நீங்கள் சைட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும் கார் ஓட்ட சொல்ல, பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது போக போக வந்து பார்த்திங்கன்னா கார் ஓட்ட ஓட்ட ப்ராக்டிஸ் ஆக ப்ராக்டிஸ் ஆக உங்களுக்கு அது வந்துடும் ஈஸியாக. ஸோ தொடர்ந்து மூணு நாள் காலி ரோட்டில் வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். பைக்கோட ரொம்ப ஈஸி தான் கார் கற்றுக்கிறது. பைக்கில் எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணுறோமோ சேம் அதே மெத்தட் தான் காரில். பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா காலில் ஷிஃப்ட் பண்ணுவோம், இங்கே நம்ம கையில் கியர் ஷிஃப்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ லெஃப்ட் லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளச் மட்டும் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெத்தடும் கூட.
ஸோ காய்ஸ் இப்போ சுரேஷ் ட்ரைவ் பண்ணி காட்ட போகிறான், பாருங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறான்ட்டு. சொல்கிறா சுரேஷ். நம்ம சீனிவாசன் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மளோட பிரேக்லேயும் நம்மளோட ஆக்சிடென்ட் கிளச்லேயும் ஃபஸ்ட்டு கால் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. சைடு மிரர்ஸ் அப்புறமா இந்த மெயின் மிரரை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணலாம். இப்போ நான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கிளச்சில் என்னோடய கால் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டேன். சீனிவாசன் சொன்ன மாதிரியே தான், நான் மெதுவாக ஆக்சிலேட்டரே கொடுக்காம வெறும் காலை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்களேன், வெறும் நான் காலை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கே நம்ம கார் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பைக்கை கம்பேர் பண்ண சொல்ல. ஸோ ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் நம்ம பிரேக்கில் எப்படி கிளச்சை பிடிச்சி கீர் மாற்றுமோ அதே ப்ரொசீஜர் தான். கிளச்சை பிடிச்சி செகண்ட் கீர் போட்டேன் நான் இப்போ. ஸோ இப்போ கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. தேர்ட் கீர் போட்டேன். அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா எனக்கும் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அவர் சொன்ன மாதிரி ஒரு 2-3 டேஸ் விடாமல் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கார் கண்டிப்பாக சூப்பராகவே ஓட்டலாம். ஃபேர் இல்லாமல் ஓட்டுங்க, பயப்படாதீங்க எதுக்கும். பிரேக், ஆக்சிலேட்டர், கிளட்ச் இது மூணுத்துக்கு மட்டும் டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மாற்றி ஈத்தி எதனால் அனுப்பிச்சு தந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். மேக்ஸிமம் காலி ரோட்டில் மட்டும் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச்சிலே மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு, என்னடா இது ஆக்சிலேட்டர் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுது ஆக்சிலேட்டர் கொடுக்காமனு நினைப்பீங்க. பட் ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச்சோட பதம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. கிளச்சை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணால் வண்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் டிராஃபிக்கில் வண்டி ஹேண்டில் பண்ணும். எடுத்தவொன்னே நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சு விட்டு ஆக்சிலேட்டர் அமுத்துனீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் காலி ரோட்டில் தான் ஓட்ட முடியும், தவிர நீங்கள் உங்களால் மெயின் ரோட்டில் ஓட்டவே முடியாது. ஃபஸ்ட்டு கிளச்சோட பதத்தை க்ளீனாக கண்டுபிடிச்சிடணும். கிளச்சு எந்த லெவலில் விட்டால் வண்டி மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து தெளிவாக கற்றுனா மட்டும்தான் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் எடுத்துன்னு போக முடியும். ஸோ நல்லா கிளச்சை விட கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கியரில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஆக்சிலேட்டர் கொடுக்காமே வண்டி மூவ் ஆகிடும். செகண்ட் கியர் போட்டுட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும். எடுத்தோன்னே ஆக்சிலேட்டர் வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் போயிடும். ஸோ அதிகமாக ப்ரெஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போக சொல்ல ஸ்டேரிங் உங்களுக்கு எப்படி டேர்ன் பண்ணணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து டேர்னிங்கில் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு ஓட்டுறவங்க, கொஞ்சம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க டேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கவே கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் சீட் பெல்ட் போட்டு பழகிக்கிங்க. சீட் பெல்ட் ஃபஸ்ட்லேருந்தே போட்டு நீங்கள் பழக்கப்படுங்க. ஸோ சீட் பெல்ட் போடாமல் நடுவில் சீட் பெல்ட் போட்டால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கார் ஓட்ட சொல்லவே சீட் பெல்ட் போட்டு கார் ஓட்ட கற்றுக்குனீங்கன்னா நீங்கள் அதுக்கு பழகப்பட்டுருவீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து கார் ஓட்ட சொல்ல மோஸ்ட்லி நிறைய பேர் டிரைவிங் ஸ்கூலில் தான் தேடி போவீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊரில் டிரைவிங் ஸ்கூலில் இருக்கிறதுல யாருமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கார் ஓட்ட சொல்லி கொடுக்குறதில்ல, இதுதான் உண்மை. என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, சும்மா நம்ம ஸ்டேரிங்கை வந்து திருப்பி திருப்பி விட சொல்லுவாங்க. ஆர்டிஏக்கில் திரும்ப லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன யூஸும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி கார் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கார் யாருன்னா வாங்கி ஓட்டுங்க, அப்படின்னா ரிலேஷன் கார் இருந்தால் ஓட்ட கற்றுங்க. இதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷனு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காசாக பண்ணாமல் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்களேன். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறவங்கள ஹேவ் எ சேஃப் ரைட், பாய்.